நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக, இந்த ஆராதனை நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே தேவ ஜனமாய் நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே கூடி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். சுவாமி, பரிசுத்த ஆவியான தேவன் இந்த ஆராதனை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தாரும். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆசீர்வாதம், அபிஷேகம் எங்களோடு கூட தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேயே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் பாமாலை பகுதியிலே 1வது பாமாலையை பாடி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து என்ற பாமாலையை பாடி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம்.
நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 3. நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள்! எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும் என் தேவனே, என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். இருப்பதாக. ஆமென். குமாரனுக்கும் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே 4-5 வசனங்களிலே இப்படியாக சொல்கிறார், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தாங்குகிற ஆண்டவர் நம்மை நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தோடு கூட இந்த ஜெப வழிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எனது நிழலாயிருக்கின்றார், கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார், பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார், பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மறை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன், உதவி வரும் கண்மறை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்லாண்டவரே, இந்த கர்த்தருடைய நாளிலும் நாங்கள் தேவ சமூகத்திலே வந்து ஆண்டவரே தாவீது ராஜா சொன்னது போல கண்மலையை நோக்கி நாங்கள் பார்த்து உம்முடைய உதவிக்காக ஆண்டவருடைய கிருபைக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. இந்த புதிய ஆண்டிலும் இதோ இந்த 16 நாட்களை நாங்கள் கடந்து வர கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்களுக்காக ஆண்டவரே, அதோடு கூட அந்த வாக்கு தத்தங்களெல்லாம் நிறைவேற்றுகிற ஆண்டவர் நீர் எங்களோடு இதோ எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே எங்களுக்கு முன்பாக சென்று எங்களை வழி நடத்துகிற தெய்வமாக இருக்கிறீர். அதுக்காக நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய திருச்சபைக்காக நன்றி சொல்கிறோம். திருச்சபையின் குடும்பங்களுக்காக
பெரியோர் சிறியோர் வாலிபர் எல்லாருக்காக நன்றி சொல்லி உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஒரு நோக்கத்தோடு இந்த சமுதாயத்திலே நீர் எங்களை வைத்திருக்கிறீர். இந்த சமுதாயத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே எங்களுடைய மதுரை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டுக்காக, இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக நாங்கள் நன்றி சொல்லி உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 40 ஆண்டுகள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது ஆண்டவரே நீர் எங்கள் மீது பாராட்டின உம்முடைய தயவு கிருபை ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே 2 சபையாக இருந்த, ஒரு மாவட்டமாக இருந்த சூழ்நிலைகளெல்லாம் மாறி நாங்கள் ஒரு ஆண்டவரே ஒரு பெரிய மாவட்டமாக நாங்கள் 16 சபைகளோடு கிளை சபைகளோடு கூட நாங்கள் வளர நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி சொல்லி உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அதே போல் எங்களுடைய பேராயர் அம்மாவுக்காக பிஷப் டாக்டர் இடி ஏசுரத்னம், மிஸ்ஸஸ் இவாஞ்சலின் ஏசுரத்னம் அவர்களுக்காக, மாவட்ட கண்காணிப்பாளர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள், பெண் ஊழியர்கள் எல்லாரையும் உடைய கருத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அதே போல் எங்களுடைய திருச்சபையின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ்க்காக, எல்டர்ஸ்க்காக, பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருப்பாதத்திலே அவர்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் தாமே பரிபூர்ண விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆன்லைன் மூலமாக படித்து வருகிறார்கள். எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவர்கள், திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்காக கர்த்தருடைய ஆலோசனை வழிநடத்தலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஆன்லைன் டீமுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு உதவி செய்கிற அன்பான சகோதர சகோதரிகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் உம்முடைய திரு சமூகத்திலே காத்திருக்கிறோம். உம்முடைய தாசன் மூலமாக வருகிற அந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும். துதி கண மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பரும் ஆன இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேயே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
ராஜ்யம் வருவதாக சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதால் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமேன். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீரும், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீரும். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீரும், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீரும். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் நினைவின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் நினைவின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், ஆயிரம் ஆண்டுகள் போதாதையாம், ஆயிரம் ஆண்டுகள் போதாதையாம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம்
மகிழ்வீது தேவா. உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை கொண்ட நல்ல ஆண்டவரே, இந்த வாரமும் உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்கு கர்த்தநீர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். மனுஷனாக என்னை மூடி மறைத்து பரிசுத்த ஆவியானவரை நீர் வெளிப்பட்டு பேசும். எங்கள் அனைவருக்கும் கேட்கக்கூடிய இருதயத்தின் காதுகளை தந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஏறத்தாழ ஒரு வருட காலமாக நாம் இந்த ஆன்லைன் சர்வீஸிலே ஆலயத்துக்குள் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் சர்வீஸிலே நாம் பங்கு கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு, தேவன் எந்த விதமாக நம்மை வழிநடத்துகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய வழிநடத்துதல்கள் எவ்விதமாக இருக்கிறது, அல்லது அவர் கையாளக்கூடிய மெத்தடு என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமம் 8:1-5 முடிய நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். உபாகமம் 8:1-5 முடிய. பழைய ஏற்பாட்டில் யாத்திரகாமம் புத்தகத்திலிருந்து யோசுவா வரைக்கும் தேவன் பிரத்யட்சமாக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள்தான் இஸ்ரவேல் மக்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே ஒரு 400 வருடம் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்யும்படிக்காக மோசேயின் மூலமாக ஆண்டவர் விடுதலை செய்கிறார். அவர்களுடைய பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், சவுக்கடி, துன்பங்கள் இவையெல்லாம் கண்டு அவர்களுடைய கூக்குரலை கேட்டு மோசேயின் மூலமாக தேவன் அவர்களை விடுதலை செய்து அவர்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணின பிரத்யட்சமான பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானுக்குள் அவர்கள் பிரவேசிக்கும்படிக்காக அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த யாத்திரகாமம் 12:1 யோசுவா 7 முடிய 133 ஏறத்தாழ 40 சம்பவங்கள் அங்கே பார்க்கிறோம். உள்ளபடியே வரைபடத்தில், அதாவது மேப்பில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே அவர்கள் வந்ததற்கு பிற்பாடு கானான் தேசத்திற்கு அவர்கள் போய் சேருவதற்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள், ஒரு 1 40 போய் அவர்கள் சேர்ந்து விடலாமா? ஏனென்றால் அந்த வரைபடத்திலே இந்த பகுதியில் எகிப்து இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எதிர் நேர்கோட்டிலே சற்று மேல்புறத்திலே கானான் இருக்கிறது. ஒரு 30 40 அங்கு போய் சென்று விடலாமா? ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், எகிப்திலிருந்து இந்த மக்களை வெளியே கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்து வந்த பிற்பாடு சுமார் 20 இடத்திலே, அதாவது இந்த மேப்பில் பார்க்கும் பொழுது மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, கானான் தேசத்திற்கு சுமார் 20 இடத்திலே அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள்.
சுமார் 64 சம்பவங்கள் அந்த 40 வருஷ காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. புருஷர்கள் மட்டும் 600,000, பெண்கள் 600,000, சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் சுமார் ஒரு 20,000 பேர். அது மட்டுமல்ல, அந்த 20,000 மக்களையும் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் இவையெல்லாம் இந்த திரள் கூட்டமான மக்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு போய் அந்த கானான் தேசத்துக்குள்ளே சேர்க்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக இந்த மக்களை அவர் எப்படியாக வழிநடத்தி கொண்டு போகிறார், அந்த மெத்தடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் அந்த பகுதியில் குறிப்பிட்ட பகுதியில் நாம் பார்ப்போம் என்றால், உபாகம 8:3 வசனத்திலே பார்க்கிறோம், உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீ உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் என்ன செய்கிறாராம், சிறுமைப்படுத்தி அவர்களை சோதித்து அவர்களுடைய இருதயத்தில் என்னவெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்தும்படிக்காக ஆண்டவர் இவர்களை சிறுமைப்படுத்தி சோதித்து வழிநடத்தி கொண்டு போகிறாராம். நாம் கூட இந்த உலகத்திலே பரம கானானை நோக்கி நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். பலர் புறஜாதியிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பாரம்பரியத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்து நாம் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். இரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு இந்த உலகமாகிய இந்த வனாந்தர பிரயாணத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார். சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை சிறுமைப்படுத்துகிறார், சோதிக்கிறார். இவையெல்லாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்பதை நாம் பல நேரங்களிலே குழப்பமடைந்த சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, எதற்காக ஆண்டவர் இவர்களை சிறுமைப்படுத்தி இவர்களை சோதிக்கிறார் என்று நாம் பார்ப்போமானால், உபாகமம் 4:34-35 வசனங்களிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். உபாகமம் 4:34-35, உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்து பார். கர்த்தரே தேவன், அவரே அல்லாமல் வேற ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்மை வழிநடத்தி கொண்டு போகிற ஆண்டவரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்பதை நாம் நம்முடைய இருதயத்திலே அறிந்து கொள்ள வேண்டும். அவரை தவிர வேற ஒரு தெய்வம் நம்மை வழிநடத்தி கொண்டு போகவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அந்த உபாகமம் 4:39-40 வசனங்களிலே பார்க்கிறோம், உயரே வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளிலே அறிந்து உன் மனதிலே சிந்தித்து நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாட்களாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றான் என்று பார்க்கிறோம். இங்கே மோசே மூலமாக தேவன் இந்த மக்களோடு பேசுகிற அந்த வார்த்தைகள் பாருங்கள், நான் தான் தேவன், நான் தான் உங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இப்பொழுது இந்த வனாந்தரத்திலே உங்களை அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் வழிநடத்தி கொண்டு போகிற தேவன் நான் ஒருவரே என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஏனென்றால் இந்த மக்களுக்கு கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுக்கிறார்,
வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறார், காற்று வீச பண்ணி இறைச்சியை கொடுக்கிறார், இவர்களுக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு. இன்னுமாக உபாகமம் 29:5 கூட நாம் இப்படியாக வாசிக்கிறோம். உபாகமம் 29:5 நாம் எப்படி வாசிக்கிறோம் என்றால், கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷமும் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. பாருங்கள், இதை போல ஒரு தெய்வம் உண்டோ, இதை போல ஒரு ஆண்டவர் உண்டோ என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மை எப்படியாக வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்பது. ஒருவேளை இந்த இஸ்ரவேல் மக்கள் இப்படி நினைத்திருக்கலாம், நாம் எகிப்திலே 400 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தோம், ஆண்டவர் நம்மளை விடுதலை செய்கிறார், நம்மை ஒரு லெகுவாக கொண்டு போய் சேர்த்திருக்க கூடாதா கானானுக்குள்ளே என்று சொல்லி அவர்கள் நினைத்திருக்கலாம். ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் நம்மை சிறுமைப்படுத்த வேண்டும், நம்மை சோதிக்க வேண்டும், எதற்காக நம்மை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து இப்படி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஒருவேளை நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்படித்தான் நினைக்கிறோம். இந்த உலகமாகிய வனாந்தர வாழ்க்கையில இவையெல்லாம் நடக்காமல் இருந்திருந்தால், அது இப்படி நடந்திருந்தால் என்று சொல்லி நாம் நினைக்க தோன்றுகிறது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில நேரங்களிலே நம்மை சிறுமைப்படுத்துகிறார், அதாவது தாழ்த்துகிறார், நம்மை சோதிக்கிறார். எதற்காக சோதிக்கிறார், சிறுமைப்படுத்துகிறார் என்றால், அவர் யார் என்பதை நாம் நம்முடைய இருதயத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. என்னை வழிநடத்துகிறவர், என்னை போஷிக்கிறவர், எனக்கு அற்புத அடையாளங்களை செய்கிறவர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. பாருங்க, சில நேரங்களில் ஒரு பிரச்சனையை நம்முடைய வாழ்க்கையில முடிந்து விட்டது, ஒரு பெருமூச்சு, ஒரு ஏக்க பெருமூச்சு விடுகிறோம், அப்பாடா இந்த பிரச்சனை இதோடு முடிந்து விட்டது என்று சொல்லி நாம் கண்ணை மூடும் பொழுது இன்னொரு பிரச்சனை வேறு வகையில் வருகிறது. அந்த பிரச்சனையை நாம் ஃபேஸ் பண்ணி அதற்குரிய காரியங்களை எல்லாம் செய்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறி வந்ததற்கு பிற்பாடு இன்னொரு பிரச்சனை வருகிறது. அப்போ ஏன் ஆண்டவர் நம்மை இப்படியெல்லாம் வழிநடத்துகிறார், நமக்கு ஒரு 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 லகுவான பாதையில் நம்மை வழிநடத்தி கொண்டு போனால் நன்றாக இருக்குமே என்று நாம் நினைக்க தோன்றுகிறது. ஆனால் தேவன் நம்மை, அவர்தான் நம்முடைய தகப்பன், அவர்தான் நம்முடைய தெய்வம், அவரை தவிர வேற ஒருவர் இல்லை. ஆகவே நம்மை ஆண்டவர் சரியான பாதையில் நடத்துகிறார். அது மட்டுமல்ல, இந்த உபாகமம் 8:5 நாம் எப்படி பிழைக்க வேண்டுமாம் அந்த 3வது வசனத்தில் பார்க்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்த வேண்டும். நீ பிழைக்கிறது என்பது அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அல்லது வானத்திலிருந்து பொழிங்கிற மன்னாவினாலே மட்டுமல்ல. இன்றைக்கு நாமும் கூட நாம் நினைக்கிறோம், என்னுடைய படிப்பினாலே, திறமையினாலே, வசதியினாலே, வாய்ப்பினாலே, பணத்தினாலே, பொருளாதாரத்தினாலே, என் அனுபவத்தினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, அதனாலே நான் பிழைத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நாம் நினைக்க தோன்றும். ஆனால் அதுவல்ல உண்மை. நம்முடைய படிப்பு, நம்முடைய திறமை, நம்முடைய பணம், நம்முடைய பொருள், இவையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் அவையெல்லாம் செகண்டரி. ஆனால் மத்தேயு 6:33 நாம் வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களை அந்த கானான் வரைக்கும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு போகிறார். எப்படி? அந்த கண்மலையிலிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீராலையும், அது மட்டுமல்ல வானத்திலிருந்து பொழிந்த மன்னாவினாலையும், அவர்களுக்கு தேவையான இறைச்சி எல்லாவற்றையும் கொடுத்து, மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், இதன் மூலமாக அற்புதமாக ஒரு தெய்வீகமான வழிநடத்துதலோடு கூட அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கிற வரைக்கும் வழிநடத்தினார். அதே போலதான் நம்மையும் கூட ஆண்டவர் பரம கானானுக்குள் பிரவேசிக்கிற வரைக்கும் நம்மை ஆண்டவர் வழிநடத்துவார், இடையில கைவிட்ட மாட்டார். நம்மை அவர் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். நாம் யார் என்று அவருக்கு தெரியும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, என்னால நீ மறக்கப்படுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்து கரம் பிடித்திருக்கிற அந்த ஆண்டவர் நம்மை கடைசி வரைக்கும்,
பரம காணானாகிய தேவராஜ்யத்திற்குள் நாம் சேருகிற வரைக்கும் நம்மை அற்புதமாக அதிசயமாக அவர் வழிநடத்துவார். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னை வழிநடத்தி கொண்டு போகிறவர் யார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நான் உணராத பட்சத்தில் எனக்கு உணர்த்தும்படிக்கு என்னை சிறுமைப்படுத்துகிறார், என்னை சோதிக்கிறார் என்று நாம் அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே நாம் வர வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் என்னை இந்த உலகத்திலே சிறுமைப்படுத்தி என்னை சோதித்து ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு போகிறார் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். நாம் இங்கே இந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எப்படி வனாந்திரத்திலே வழிநடத்தினார் என்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அவர்களை சிறுமைப்படுத்துகிறார், அவர்களை சோதிக்கிறார். நம்மையும் ஆண்டவர் இந்த உலகமாகிய வனாந்தர வாழ்க்கையிலே நம்மையும் சிறுமைப்படுத்துகிறார், நம்மையும் சோதிக்கிறார். எதற்காக என்றால், தேவன் யார் என்பதை நம்முடைய இருதயத்திலே நாம் உணர்ந்து கொள்ளும்படிக்காக, அந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை அறிந்து கொள்ளும்படிக்காக நம்மை ஆண்டவர் சிறுமைப்படுத்தி நம்மை சோதித்து வழிநடத்தி கொண்டு போகிறார். அது மட்டுமல்ல, இந்த இஸ்ரவேல் மக்களை என்ன செய்தாராம்? இந்த உபாகமம் 8:4-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இந்த 40 வருஷம் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக. நான் உன்னை வழிநடத்துகிறது உண்மைதான். நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களிலே ஒன்றும் குறைவில்லை. எல்லாம் பூரணமாக, நிறைவாக, பரிபூர்ணமாக உன்னை கொடுத்து நான் வழிநடத்தி கொண்டு வருகிறேன் என்பது உண்மைதான். ஆனாலும் ஒரு தகப்பன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல நான் உங்களை சிச்சிப்பேன். ஏன் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களை சிச்சிக்க வேண்டும், அதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார்? ஏன் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களை பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எபிரேயர் 12 அதிகாரத்தில் இதற்கு அங்கு ஆண்டவர் சில காரியங்களை அங்கு சொல்லுகிறார். என்னவென்றால், எபிரேயர் 12:5-11 முடிய அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. என் மகனே என்று சொல்லி உரிமையோடு கூட, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி சிச்சிக்கிறானோ அதுபோல நான் உன்னை சிச்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுபோல நான் உன்னை பனிஷ்மெண்ட் பண்ணுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். எதற்காக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை சிச்சிக்க வேண்டும், அதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, நமக்கு தெரியும் வனாந்திரத்திலே இந்த இஸ்ரவேல் மக்கள் மோசேக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கிறார்கள், தேவனுக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கிறார்கள், எரிச்சல் ஊட்டுகிறார்கள், கோபம் ஊட்டுகிறார்கள், பரீட்சை பார்க்கிறார்கள், விபச்சார வேசித்தனம் பண்ணுகிறார்கள், விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். அவர் சொல்லியதையெல்லாம் விட்டுவிட்டு சொல்லாததையெல்லாம் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, தேவனுக்கு விரோதமானது எதுவெல்லாம் அவர் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதைத்தான் இவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் வனாந்திரத்திலே அவர்களை சிச்சித்தார். அது மட்டுமல்ல, வனாந்திரத்திலே அநேகருடைய சவங்கள் விழுந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அவருக்கு மேலே ஆண்டவர் பிரியமாக இருந்தது இல்லை. அதற்காகத்தான் இங்கே இந்த எபிரேயர் 12:5-11 முடிய ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு 9 முறை அந்த சிச்சையை குறித்து சொல்லிக் கொண்டு வருகிறார். நான் சரியில்லை என்றாலும், நீங்கள் சரியில்லை என்றாலும், தேவ பிள்ளைகள் யாராயிருந்தாலும், நாம் சரியில்லாத பட்சத்தில் தேவன் நம்மை அடித்து திருத்துவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. எப்படி ஒரு களிமண்ணின் மீது குயவனுக்கு அதிகாரம் இருக்கிறதோ, அதுபோல நமக்கு ஆண்டவர் மீது ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம், அது உரிமையோடு கூட இருக்கிறது. ஏனென்றால் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை பிள்ளைகளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன ஆண்டவர், அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர், நம்மை சரியான பாதையில நடத்துவதற்கு நம்முடைய பிரயோஜனத்துக்காகத்தானே நம்மை சிச்சிக்கிறார், நம்மை பனிஷ் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாராயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தேவ ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி,
அவர்கள் சரியில்லை என்று சொன்னால் ஆண்டவர் சிச்சிப்பார். ஒரு காரியத்தை நான் சொல்லி இந்த செய்திக்கு நிறைவு பெற நான் விரும்புகிறேன். 2 சாமுவேல் 7:14 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 7:14 நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அதாவது நாத்தான்வேல் தீர்க்கதரிசி மூலமாக தாவீது கிட்ட சொல்லி தாவீது அவனுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்ல வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் இப்பொழுது இந்த தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி அனுப்புகிறார். எப்படி சொல்லுகிறார் என்றால், அந்த சாலமோனுக்கு நான் வந்து தகப்பனாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால், அவன் அக்கிரமம் செய்தால், ஆங்கிலத்தில் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, when he does wrong, அவன் எப்பொழுது தவறாய் செய்கிறானோ, அவன் எனக்கு மகன்தான், நான் அவனுக்கு தகப்பன் தான், ஆனால் எப்பொழுது அவன் தவறுதலாக செய்கிறானோ, எனக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்கிறானோ, அப்பொழுது நான் என்ன செய்வேனா, அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனு புத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன் அப்படி என்று சொல்லுகிறார். பாருங்கள், அவர் என்ன செய்வாரா, மனுஷருடைய மிலாற்றினாலும் மனு புத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். அதாவது ஆண்டவர் பனிஷ் பண்ணும் பொழுது மிலாற்றினால், அந்த கோலாலே, சவுக்காலே, சாட்டையாலே ஆண்டவர் நம்மை தண்டிப்பாராம். அதாவது இதை பற்றி நம்முடைய சபை ஒரு மூத்த சகோதரிடத்தில் பேசி கொண்டிருந்த பொழுது அவர் இப்படியாக இந்த வார்த்தையை சொன்னார், திருத்தமாக சொன்னார். எப்படி என்றால், இந்த காவல்துறையில் ஒரு கூட்டங்களை அடக்குவதற்கு, கூட்டத்தை சரி செய்வதற்கு, கலகம் இல்லாமல் அமைதியாக இருப்பதற்கு லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க. அதுபோல ஆண்டவர் நம்மை, சாலமோனாக இருந்தாலும் சரி, தாவீதாக இருந்தாலும் சரி, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாம் அவருடைய பார்வைக்கு தவறுதலாக செய்வோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்ம லத்தி சார்ஜ் பண்ணாமல் விடமாட்டார். அதனால தான் பவுல் கூட கேட்குறாரு, நான் அன்போடு வரணுமா பெரம்போடு வரணுமான்னு கேட்குறார் கொரிந்தி சபைக்கு. ஏன்னால் அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. நம்முடைய தகப்பன் அல்லவா, நம்முடைய பிதாவ் அல்லவா, இந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் சிச்சித்தார், அவர்களுடைய சுய பிரயோஜனத்துக்காகவே சிச்சித்தார். அப்படி இருந்தும் தேவனை உத்தமமாய் பின்பற்றினவர்கள் தான் கானானுக்குள்ளே ஒரு புது சந்ததி உள்ளே பிரவேசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கலகமூட்டினவர்கள், கோபமூட்டினவர்கள், எரிச்சல் ஊட்டினவர்கள், விபசார வேசித்தனம் செய்தவர்கள், பரீட்சை பார்த்தவருடைய சவங்கள் எல்லாம் வனாந்தரத்தில் பிணங்களாய், செத்த பிணங்களாக விழுந்தது. நம்முடைய ஆண்டவர் இதற்காகவா இந்த எகிப்திலிருந்து இந்த மக்களை வெளியே கொண்டு வந்தார்? வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் அறியாத இத்தனை லட்சம் மக்களை அவர் வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்தில் அழித்து போடுவதற்காக கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் சிந்திக்க தோன்றும், நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்க தோன்றும். தேவன் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், அவ்வளவுதான். தன்னுடைய சொந்த குமாரனவே 3 மணி நேரம் சிலுவையில் கைவிட்டாரே, ஆண்டவரும் கேட்டாரே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி, அவர் செய்த பாவத்துக்காகவா, அக்கிரமத்திற்காகவா அல்லவே, உலகத்தாருடைய பாவத்தை அக்கிரமத்தை சுமந்து தீர்க்கும்படிக்காகத்தானே அந்த தேவகுமாரன் ஒரே பலியாய், கிருபாதார பலியாய் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அந்த ரட்சிப்பின் அதிபதி ஊத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தபடியினாலே, நம் ஒவ்வொருத்தருக்காக இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்ததினாலே பிதாவாலே அவர் கைவிடப்பட்டார். அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் நானும் இந்த உலகமாகி வனாந்தர வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு விரோதமானதை செய்வோம் என்றால், தவறானதை செய்வோம் என்றால், நிச்சயமாக ஆண்டவர் நம்மை சிச்சிப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இதுதான் தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய அந்த மெத்தடு, அந்த முறைகள். நம்மை ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாரும் பாத யாத்திரைக்கு வாங்கணும் என்று சொல்லி அழைக்கவில்லை, பரம கானானுக்குள் வாருங்கள் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே கண்களை மூடி நாம் செபிக்கும் இந்த வேளையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம், தேவனுடைய வழிநடத்துதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அற்புதத்தினாலும், அதிசயத்தினாலும், அடையாளத்தினாலும்,
நாற்பது ஆண்டு காலமாக அந்த வனாந்திரத்திலே 20 இடங்களில் அவர்கள் பாளையம் இறங்கினாலும் அவர்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு போனார். ஆனால் ஆண்டவர் யார் என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறுமைப்படுத்தினார். நம்மையும் கூட பரம கானானுக்குள் பிரவேசிக்கிற வரைக்கும் இந்த உலக வனாந்திர யாத்திரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் சிறுமைப்படுத்துகிறார். சில நேரங்களில் நம்மை சோதிக்கிறார். நாம் வாழ்வது நமக்குண்டான ஆசீர்வாதத்தினாலே மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையினாலே பிழைப்போம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக, அறிந்து கொள்வதற்காக நம்மை வழிநடத்துகிறார். சில நேரங்களிலே இஸ்ரவேல் மக்களை சிட்சித்தது போல நம்மையும் சிட்சிக்கிறார். நம்முடைய சுய பிரயோஜனத்துக்காகவே அவர் இருக்கிற வண்ணமாக, அவர் பரிசுத்தராய் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நம்மை மாற்றுவதற்காகத்தானே நம்மை அவர் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். ஆண்டவர் வழிநடத்தக்கூடிய அந்த முறைகளை அவரோடு கூட இணைந்து நாம் பயணம் செய்வோம். நித்திய பரம கானானுக்குள் பிரவேசிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளினாலே நானும் நாங்களும் ஆண்டவரே இன்னும் நாங்கள் சரிப்படுத்தப்பட்டு உம்முடைய வழிநடத்துதல்களை நாங்கள் புரிந்து கொண்டு உமோடு நாங்கள் உமக்கு பின்னாலே வர எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த புதிய வருடத்திலும் கர்த்தர் இம்மட்டுமாக நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த ஆன்லைன் ஆராதனைகளை நாங்கள் நடத்தி வருகிறோம். தொடர்ந்து இதற்காக ஜெபியுங்கள். வழக்கம் போல் நம்முடைய சபையிலே காலையிலே 3 ஆராதனைகளும் மாலையிலே 1 ஆராதனையும் நடைபெறும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த கடைசி பாடலை நாம் பாடும்போது இணையதளம் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் நீங்கள் காணிக்கை எடுத்து அதை சேகரித்து பின்னொரு நேரத்திலே சபையிலே வந்து நீங்கள் சேர்க்கும்படியா என்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனைக்கு முடிவாக நாம் கீர்த்தனை பகுதியிலே 219வது கீர்த்தனை, நித்தம் முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளரணி என்ற கீர்த்தனை பாடும்போது நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவருக்கு செலுத்துவோம். குள் தேவாவின் நரத்த தேவும் பண்ணிடுகுள்
நாம் இந்த காணிக்கைகளுக்காக ஜெபிக்கும்போது பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற தேவ பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். பிறந்த நாட்கள் திருமதி ஜான்சி ராணி, திரு எம் ரவிக்குமார், திருமதி லிடியா அங்கம்மாள், டாக்டர் லிடியா பிரபாகர், திரு சி ரதீஷ் மோன், அருள் திரு பகவந்தாஸ், பேராசிரியர் டேவிட் ஜெயராஜ், திரு அருண் பால்ராஜ், திருமண நாட்களை கொண்டாடுபவர்கள் திரு திருமதி ஆர் சந்திரன், திரு திருமதி டி சிலுவை முத்து. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காணிக்கைகளையும் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்காக வாழ முயற்சி எடுக்க வேண்டும் என்ற இந்த பாடலுக்காக நன்றி சொல்கிறோம். அந்த கிருபையை கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து பலப்பட நீர் எங்களுக்கு கிருபை தார். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கர்த்தரில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை இந்த புதிய ஆண்டிலே எல்லாவது நன்மையான ஆசீர்வாதங்களால் நிறைத்து காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.